அனைவருக்கும் என்னோட வணக்கம். எஸ்பிபி சார் சரியாக சொல்லணும்னா அவர் என் ரத்தத்திலே கலந்திருக்கார். அதாவது இந்த டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. ஏன்னா நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நினைவோட தடத்தில் வந்து நமக்கு எனக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு குரல்னால் வந்து அது எஸ்பிபி சாரோட குரல் தான். எங்கள் காலத்தில் வந்து அவர் பெரிய கதாநாயகன். எனக்கு பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு சோகமான பாட்டு, ஆனால் அதை அவர் வந்து நம்ம ஏற்று நம்ம கொண்டாடுற மாதிரியான ஒரு ஒரு மென்சோக பாட்டாக நமக்கு தந்துடுவார். இது ஒரு குழந்தை பாடும் தாலாட்டுன்னு அந்த ஒரு பாட்டு. எங்கள் டயத்தில் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வரம் தான் எங்களுக்கு. இந்த உலகத்தில் வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை ஒரு ஆள் கொண்டாடிடுவார், தனக்கு பின்னாடி வர்றவங்களையும் ஒரு ஆள் கொண்டாடிடுவார். இது இந்த உலகத்தோட ஒரு சிலருக்கு இருக்கிற ஒரு இயற்கையான குணங்கள். தனக்கு முன்னோடிகளையும் அல்லது தனக்கு பின்னாடி வர்ற இளைய தலைமுறைகளையும் கொண்டாடிடுவாங்க. ஆனால் சமகாலத்தில் பயணிக்கிற சக போட்டியாளர்களை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே கொண்டாட மாட்டாங்க. அப்படி எல்லாரையும் கொண்டாடி கொண்டாடி அந்த காரணத்தினால தான் இன்றைக்கி உலகம் அவரை கொண்டாடிட்டுருக்கு. ஏதோ இந்த டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் சொன்னையில் ஏதோ அவருடைய முதல்ல அவர் பாட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் அவரையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மிஸ்டர் சரண்டேன்னு அவரோட சொல்லியிருக்கேன், கமலா தேட்டர் வாசலில் வச்சு. அவர் தன்னோட சமகாலத்தில் பயணிச்சுட்டு வந்த கேஜி தேசுதாஸ் அவர்களுடைய பாதங்களை பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் பார்த்தேன். அப்போ நான் அவரை பார்த்த உடனே சொன்னேன், அப்பா ரொம்ப பெரிய ஆள், பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அந்த குணம், அந்த மனம்தான். திறமைசாலிகளாக இருப்பது வேறு, நல்லவர்களாக இருப்பது வேறு. நிறைய திறமைசாலிகளை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவர்களிடம் ஒரு அரை மணி நேரம் கூட வாழ முடியாது. தொடர்ந்து ஏன்னா அவர் தொடர்ந்து அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவையானது ஊக்கம், நம்பிக்கை தர்ற மனிதர்கள். அவர் குழந்தையை பார்க்கும்போது குழந்தையாக இருக்காரு, பெரியவங்களில் நமஸ்காரம் பண்ணுறார், இளைஞர்களை தட்டி கொடுக்குறாரு. இது வந்து மனிதர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி அதனால தான் அவருடைய குரல் அப்படிங்கிறது அவருடைய குரல் கிடையாது, அவருடைய சுபாவமாக மாறிடுச்சு. அல்லது அவருடைய சுபாவம் அவருடைய குரலாக மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை அவர் என் படத்தில் பாட வேண்டி இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு படத்தில் சேதுபதி நடித்த படத்தில் அந்த நேரத்தில் பாட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதை நம்ம இங்கே பேச வேணாம். அது பாட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த நேரத்தில். எல்லாமே நேரம் தான், டைம் தான். அதுக்கப்புறம் இப்போ நான் எடுக்க போகிற ஒரு படம் வந்து என் பெயர் தமிழன்னு ஒரு படம். அதுக்கு டியூன் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதிட்டார். எழுதின உடனே நான் இப்போ ரகுநந்தன்ட்ட சொன்னேன், இது எஸ்பிபி சார் இந்த பாட்டு பாடுறாரு ரகுநந்தா, ஏன்னா இது உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு பாடகன் பாடணும். ஃபஸ்ட்டு காரணம் உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு பாடகன் பாடணும் அப்படின்னா அது எஸ்பிபி சார் தான் இது பாடணும் ரகுநந்தான். சரிங்க சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார். கவிஞருக்கும் ஃபோன் பண்ணி நான், சார் எஸ்பிபி சார் வாண்ணே எப்படி சார் இருக்கும், சூப்பராக இருக்குங்கய்யா, பிரமாதமாக இருக்கும், எங்கேயோ போய் சேர்ந்துருமையாது அப்படின்னு அவர்
ஐயா அது வந்து என்னென்னா சொல்லி ஒரு 10 நாளில் கொரோனா வந்துருச்சு. அந்த பாட்டை நான் வந்து சேதுக்கு அனுப்பிச்சு. எதையுமே நான் வந்து சேதுட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கிறேன். எந்த பாட்டு உடனே சேதுக்கு அந்த பாட்டை அனுப்பிச்சு, சேது அந்த பாட்டு எப்படி இருக்கு சேது. அப்புறம் கொரோனா வந்துருச்சு, கவிஞர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடையில் மற்ற 3 டியூனையும் ரகுநந்தன் போட்டாப்பில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கு அவர் எழுதின, கவிஞர் எழுதின முதல் வரி, தாய் நிலமே தலை சாய்க்க இடம் கொடுன்னு எழுதியிருந்தார். அது முதல் வரி, தாய் நிலமே தலை சாய்க்க இடம் கொடு அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த அந்த பாட்டு இன்றைக்கி அவர் இல்லை. இங்கே வந்தவனே தான் எனக்கு தோணுச்சு, மிஸ்டர் எஸ்பிபி சரண் வந்து அந்த பாட்டை எனக்கு பாடித்தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் இந்த பிரார்த்தனையில் நான் அவருக்கு ஏற்று வைக்கிற ஒரு மெழுகு பத்தின்னு நான் நினைக்கிறேன். இது ஆத்மார்த்தமாக நான் சொல்கிற வார்த்தை. ஏன்னா அவரால் நான் வளர்ந்துருக்கேன். ஒவ்வொரு கார் பயணங்களையும் அவர் பாட்டை கேட்டிருக்கேன். அந்த குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை அந்த பாட்டை கேட்கும்போது நான் எந்திரிச்சு ஆடி இருக்கேன், உற்சாகம் பெற்றிருக்கேன், யோசிச்சிருக்கேன். அதிகாலைகளில் பயணிக்கும்போது அது வந்து கிரியேட்டிவாகவே என்னை ஊக்கப்படுத்தியிருக்கு அந்த குரல். இதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சில இருந்தது. சரண் தன் தந்தையை தன் அருகிலேயே வச்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப, அவர் தன் கூடயே இருக்கணும்னு அவர் நினச்சது, தன் வீட்டிலேயே ஒரு பண்ணை வீட்டிலேயே தன் வீட்டிலே இருந்தது, இதெல்லாம் வந்து அது. இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி வரும்போது வெள்ளை உடையோடு வாங்க, வெள்ளைன்னு சொல்லக்கூட வெண்மை உடையோடு வாங்கன்னு சொன்னாப்புல. ஸோ அதிலிருந்து இந்த நிகழ்வு ஃபுல்லாக உட்காந்து நான் கவனிக்கிற வரைக்கும் சரண் அவர் காட்டுற அந்த பேரன்பு எனக்கு அதுவே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அவர் நம்மளோடு இருக்கார். என்ன காரணம்னா, பஞ்சபூதங்களுக்கு நன்மை செய்தவர்களை பஞ்சபூதங்கள் மறக்காது, அவ்வளோதான். பஞ்சபூதங்களுக்கு நன்மை செய்தவர்களை பஞ்சபூதங்கள் மறக்காது. அவர் காற்றுக்கு நன்மை செய்திருக்கிறார், காற்றாக நம்மளோடு இருப்பார். வணக்கம்.